கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது முடக்கத்தால் விவசாயிகள் பாதிக்காத வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது குறிப்பாக கிஷான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு தேவையான கடன்களை வழங்க இரண்டு லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது பிரதமரின் கிஷான் யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது விவசாயத்திற்கான உட்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது நாடு முழுவதும் குளிர்பதன கிடங்குகள் உள்ளிட்ட விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மத்திய அரசின் நடவடிக்கைகளால் நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் நல்ல லாபத்துடன் விற்பனை செய்ய வழிவகை ஏற்பட்டுள்ளது விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஏதுவாக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அமைப்பு சாரா குறு உணவு உற்பத்தி நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தப்படுத்த ஏதுவாக மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை அறிவித்துள்ளது இதேபோல் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகிறது பிரதமரின் மத்சயா சம்பாடா திட்டத்தின் கீழ் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை மேம்படுத்த பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்